இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் என்று ஏற்பட்டது. இந்தியாவின் பல பகுதிகளில் இன்று காலை மணி 8:08 முதல் நண்பகல் மணி 11:19 வரை சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. இந்திய மக்களைப் போலவே தாமும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கு ஆவலுடன் இருந்ததாகவும், துரதிருஷ்டவசமாக மேகமூட்டத்தால் காண முடியவில்லை என்றும் ட்விட்டர் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் நேரலை காட்சிகள் மூலம் கோழிக்கோடு பகுதியில் ஏற்பட்ட சூரிய கிரகணத்தை தம்மால் காண முடிந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்கு தாம் முயற்சி செய்த படங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். நிபுணர்களுடன் கலந்துரையாடி சூரிய கிரகணம் பற்றிய தகவல்களை கூடுதலாக அறிந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வளைய வடிவ சூரிய கிரகணம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் முழுமையாகவும் சில பகுதிகளில் ஓரளவும் காணப்பட்டது. ஏற்கனவே அறிவியலாளர்கள் அறிவித்ததற்கு இணங்க உதகமண்டலத்தில் முழு வளைய சூரிய கிரகணம் காணப்பட்டது. காலை மணி 9:27 9:30 மணி வரை 3 நிமிடங்கள் பகல் நேரம் மாலை நேரம் போல் காட்சியளித்தது. மாலை நேரத்தில் இருக்கும் குளிர் உணரப்பட்டது. உதகமண்டலத்தைப் போலவே குன்னூரிலும் முழுமையான சூரிய கிரகணம் காணப்பட்டது. இந்த இரு பகுதிகள் நிலவின் நிழல்படும் மத்திய கோட்டில் வருவதால் முழுமையாக கிரகணம் காணப்பட்டதாக மும்பையைச் சேர்ந்த மிலிந்த் கோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் மிலிந்த் கூறினார். முழுமையான நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை பதிவு செய்வதற்காக ஜப்பானின் வானவியல் ஆராய்ச்சியாளர் உட்பட ஏராளமான இளம் ஆராய்ச்சியாளர்கள் உதகமண்டலத்திற்கு வந்திருந்தனர். அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நவீன தொலைநோக்கிகள் பொருத்தப்பட்டிருந்தன. இவற்றின் வழியாக சுற்றுலா பயணிகளும் மாணவ மாணவிகளும் கிரகணத்தை கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் சூரிய கிரகணம் 96% காணப்பட்டது. இன்று காலை மணி 8:13 கிரகணத்தை காண முடிந்தது. கோக்கர்ஸ் வாக் பகுதியில் தொலைநோக்கிகள் பொருத்தப்பட்டு பொதுமக்கள் கிரகணத்தை பார்வையிட மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. சுற்றுலாத்துறை சார்பாக பார்வையாளர்களுக்கு பிரத்யேக கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலும் 6 தொலைநோக்கி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நெருப்பு வளைய சூரிய கிரகணம் ஏற்பட்டபோது கொடைக்கானல் பகுதி மஞ்சள் போர்வை போர்த்தியது போல் காணப்பட்டது. இது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதி அளவு சூரிய கிரகணம் தெரிந்தது. இனி தமிழகத்தில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர்தான் முழு சூரிய கிரகணம் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது.